வெல்கம் டு ஸ்டைல் எலிகன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிலோ மிளகாய் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிலோ தனியா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு 50 கிராம், மஞ்சள் கட்டி 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பெருங்காயம், கடலைப்பருப்பு 100 கிராம், மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், கடுகு 100 கிராம், சோம்பு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு கூட்டி நல்லா டோஸ்ட் பண்ணுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நல்லா டோஸ்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் மிளகு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் சீரகம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் கொட்டிடுங்க. அப்புறம் வெந்தயம் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் கடுகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட அப்புறம் அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் அப்புறம் அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். அப்புறம் மஞ்சள் கட்டி சுக்கு அப்புறம் ஒரு கடாயில் பெருங்காயத்தெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க. அது லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுவும் பிளேட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடு ஆறிட்ட அப்புறம் மாவுமில்ல கொடுத்து அரைச்சிடலாம். இது 6 மாதத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள். இது நீங்கள் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிட்ட அப்புறம் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வைங்க. சூடு ஆறிட்ட அப்புறம் நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொட்டி ஆற வச்சு